அமெரிக்க அரசு முகமைகளின் இணையதளங்களின் மீது மறைமுகமாக சைபர் தாக்குதலில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ குற்றம் சாட்டியுள்ளார். 40-க்கும் மேற்பட்ட மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் வைரஸ் தாக்குதலுக்குட்பட்டதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளதாக பாம்பியோ கூறினார். அமெரிக்க அரசின் இணையதளங்களின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பது தெளிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சைபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களில் 80% வாடிக்கையாளர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் என்றும் மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவர் பிராட் ஸ்மித் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம், பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், மெக்சிகோ, ஸ்பெயின் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் ஆகிய நாடுகளில் உள்ளவர்களும் இந்த சைபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்மித் கூறியுள்ளார்.